தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் இருநூறு கோடி ஒதுக்கீடு தொடர்ந்து கருத்து கணிப்பு நிகழ்ச்சியிலும் நீங்க பங்கு கொண்டீங்க அதை நம்ம விவாதமாக்க வேண்டும் அப்படின்றதுனாலே அதை விவாத பொருளாக்கி சம்பந்தப்பட்ட கட்சி பிரமுகர்களையும் அழைச்சி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால அழைச்சிருக்கிறோம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா பாஜக சார்பா சொல்வது இன்னும் அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற பார்வையும் அவர்கள் பார்வையும் கட்சி சார்பான பார்வைகள் மீது எனக்கு கருத்து இல்லை அவரவர்கள் நிலைப்பாடு ஆனால் பாரம்பரியமான கருத்து கணிப்பு முறைகள் இப்போது சரியாக வருவது இல்லை காரணம் இப்போது இருக்கிற ஆர்டிபிஷியல் மிஷின் இவையெல்லாம் இப்போது அந்த பழைய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பயன்படுத்துவதில்லை அதாவது எங்கள் காலத்தில் கருத்து கணிப்பு எப்படி நடந்ததோ அப்போ தான் அப்படிதான் இப்போவும் நடக்குது அது நேரடியாக போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர்களை ரேண்டம் நம்பர் இருந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் இப்போ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் வச்சு செலக்ட் பண்ணி இந்த வாக்காளர்கள்ட்ட போய் கேட்குறாங்க கேட்கும் போது இயல்பாகவே வந்து ஒரு ஹிடன் பயஸ் அதில் வரும் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்குறது இல்லை என்னென்னா போன முறை யாருக்கு ஓட்டு போட்டீர்கள்ங்கிற கேள்வியை கேட்கறதே இல்லை அப்படி கேட்டால் தான் நமக்கு வந்து ஸ்விங்கு தெரியும் ஆனால் எந்த கருத்து கணிப்பு நிறுவனமும் அப்படி கேட்பது இல்லை என்பது இதில் வந்து ரொம்ப ஒரு 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 துரதிருஷ்டமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இயல்பாக அந்த இருக்குல்ல அது சரியா வராதுங்க ஒரு சின்ன உதாரணம் நூறு ஓட்டு முப்பத்தெட்டு ஓட்டு வந்து திமுக பதினெட்டு ஓட்டு வந்து பிஜேபி பதினேழு புள்ளி சொச்ச ஓட்டு வந்து திமுக அப்புறம் நாம் தமிழ் கொஞ்சம் இதெல்லாம் அப்படி பிரிஞ்சதுன்னா நம்மளோட பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல யார் ஜெயிப்பா விஜயன் உங்களுக்கு தான் இந்த கல்வி யார் கூடுதலாக இருக்கிறாங்களோ நூறு ஓட்டுல யாருக்கு கூடுதலாக ஓட்டு இருக்கோ அவங்க தானே ஜெயிப்பாங்க ஆமா எழுபத்தி ஏழுல வந்து எம்ஜிஆர் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் சொன்ன அதே உதாரணத்துக்கு நானும் வரேன் எம்ஜிஆர் உதாரணம் முப்பது பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கினாரு ஆனா வந்து ஆட்சி அமைச்சது அவர் என்ன காரணம்னா நாலு முனையா ஓட்டு பிரிஞ்சது வெறும் முப்பது பர்சன்ட் தான் அப்ப முப்பத்தெட்டு பர்சன்ட் வாங்கின திமுக வந்து எல்லா இடத்தையும் ஜெயிக்கணும்

களத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணல அப்படின்றது உங்க பார்வையா இப்படி இல்ல அரசியல் களம்ன்றது தான் உங்க பார்வையா அது என்னோட பார்வையே இல்ல என்னோட பார்வை எதுனா ட்ரெடிஷனலான எல்லா மெத்தடும் மாறி இருக்குல்ல இப்போ உதாரணமா நாங்க அச்சு ஊடகங்க கைட்டு தாங்க அச்சு கோர்த்தோம் அதுல இன்னைக்கு வந்து எவ்வளவு எல்லாமோ டெவலப் ஆகி வந்துருச்சு நான் இப்போ வந்து நான் பேனாவை தொட்டும் பல பல வருடங்கள் ஆயிடுச்சு இப்ப எல்லாம் நான் கம்ப்யூட்டர்ல டிக்டேட் பண்றேன் அதுவே டைப் பண்ணி கொடுக்குது நான் வெறுமனே வந்து திருத்துற வேலை மட்டும்தான் பார்க்கறேன் பாக்குறேன் ரைட்டா நீங்க ஒத்துக்குவீங்க அதை அப்போ எல்லா கருத்து கணிப்புகள்லயும் அந்த நவீனத்துவம் வந்திருக்கான இல்ல இப்போ உங்க கருத்து கணிப்பே எழுப்போமே முப்பத்தாயிரம் பேரை கேட்டோம் முப்பத்தாயிரம் பேர்ல இத்தனாயிரம் பேர் இதை சொன்னாங்க அத்தனாயிரம் பேர் அதை சொன்னாங்க இப்படித்தானே நீங்க போறீங்க ஆனால் இதுல நீங்க எதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா இந்த முப்பத்தாயிரம் பேரோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட் சோஷியல் மீடியா லேர்னிங் அவங்க வந்து சோஷியல் மீடியால என்னென்ன வியூஸ் ஒப்பீனியன் பண்றாங்க இதுல இருக்கிற ஒரு மிஷின் லேர்னிங் மாடல்

நம்ம பிளஸ் போடுறது ஈஸியா இருக்கு அண்ணா திமுகவுக்கு பிளஸ் கிடையாது பாரதிய ஜனதாவுக்கு பிளஸ் கிடையாது வேற யாருக்கும் அந்த பிளஸ் வராது தேமுதிக தனியா கட்டுவீங்க பாமக தனியா கட்டுவீங்க தேமுதிகவும் பாமகவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ரெண்டு சதவீத ஓட்டு தான் அதுவே வந்து அந்த கள நிலவரத்தை உண்மையிலேயே பிரதிபலிக்கல காரணம் பாமகவோட ஓட்டு வங்கி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பதினாறு சதவீதத்துக்கு மேல இருக்கும்

கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சீட்டை ஜெயிச்சாங்க ஓகே தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் இருநூறு கோடி ஒதுக்கீடு